பல்வேறு நலத்திட்ட பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழாவிற்காக பிரதமர் நரேந்திர மோடி நாளை சென்னை வருகிறார். பிரதமரின் வருகையை எதிர்த்து தமிழக வாழ்வுரிமை கட்சி 10,000 பேர்களை திரட்டி கோபேக் மோடி என கருப்பு கொடி காட்டி வானில் கருப்பு நிற பலூன் பறக்கவிடப் போவதாக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சுடலை தாராபுரத்தில். பல்வேறு நலத்திட்ட பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழாவிற்காக பிரதமர் நரேந்திர மோடி நாளை சென்னை வருகிறார். பிரதமரின் வருகையை எதிர்த்து தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் தமிழகம் முழுவதும் இருந்து சென்னைக்கு 10,000 பேர் சென்று கோபேக் மோடி என கருப்பு கொடி காட்டி வானில் கருப்பு நிற பலூன் பறக்கவிடப் போவதாக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சுடலை தாராபுரத்தில் தனியார் அரங்கில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். மேலும் அவர் கூறுகையில், தமிழக வாழ்வுரிமை கட்சியின் 12 ஆண்டு துவக்க விழாவை ஒட்டி தமிழக வாழ்வுரிமை கட்சியின் திருப்பூர் கிழக்கு மாவட்ட அமைப்பாளர் சரவணன் தலைமையில் தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வலியுறுத்தி மாபெரும் பொதுக்கூட்டம் அண்ணா சிலை அருகே நடைபெறுகிறது எனவும், மேலும் தமிழ்நாட்டில் தமிழருக்கு வேலைவாய்ப்பை வழங்க வேண்டும் என வலியுறுத்தியும், தமிழகத்தை வடமாநிலத்தவர் ஆக்கிரமிப்பு செய்வதை ஒருபோதும் தமிழக வாழ்வுரிமை கட்சி அனுமதிக்காது எனவும், சாதிவாரிய கணக்கெடுப்பை வலியுறுத்தி நடைமுறைப்படுத்த ஏற்பாடு மத்திய அரசின் நவரத்னா அந்தஸ்து பெற்று லாபத்தில் இயங்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனம் NLC இந்தியா நிறுவனம், இந்த நிறுவனத்தில் 8,000 நிரந்தர பணியாளர்களும் 5,000 அலுவலர்களும் பொறியாளர்களும் 10,000 மேற்பட்ட 9 தொழிலாளர்களும் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு பணிகளுக்காக ஆட்கள் தேர்வு செய்யப்பட்டனர். அதில் 292 பேர் தேர்வு செய்யப்பட்டனர். அதில் ஒருவர் கூட தமிழர் இல்லை. SBI வங்கியில் 1673 காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டன. அதில் ஒருவர் கூட தமிழர் இல்லை. திருச்சி ரயில்வே கோட்டத்தில் 1400 பணியாளர்கள் நியமிக்கப்பட்டனர். ஆனால் அதில் ஒருவர் கூட தமிழர் இல்லை. எனவே ஹிந்திக்காரர்கள் தமிழக வேலைவாய்ப்புகளை அபகரிக்கின்றார்கள். அதனால் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி எந்தெந்த சாதிக்கு எந்தெந்த விழுக்காடு உள்ளதோ அந்தந்த விழுக்காட்டில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். வன்னியர்களுக்கு வழங்கக்கூடிய 10.5% ரத்து செய்ததை ராமதாஸ் வன்னியர்கள் துரோகம் செய்துவிட்டார். 20% வலியுறுத்தி வேல்முருகன் தலைமையில் தொடர்ந்து போராடுவோம் என தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து அண்ணா சிலையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் ஏராளமான தமிழக வாழ்வுரிமை கட்சி நிர்வாகிகளும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். வணக்கம். இன்றைய தேதியில் திருப்பூர் கிழக்கு மாவட்டம் சார்பாக தாராபுரம் நகரத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவரும் பன்ருட்டி சட்டமன்ற உறுப்பினருமாகிய மரியாதைக்குரிய முத்தமிழ் ஸ்ரீ வேல்முருகனுடைய ஆணைக்கிணங்க, திருப்பூர் கிழக்கு மாவட்டம் சார்பாக எங்களுடைய மாவட்ட அமைப்பாளர் மரியாதைக்குரிய தோழர் சரவணனுடைய தலைமையில் இன்றைய தினம் வந்து எங்கள் கட்சியின் 12 ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கோரி ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தை தோழர் சரவணன் தலைமையில் அவர் முன்னெடுக்கிறோம். நாங்கள் இந்த கூட்டத்தை இந்த இடத்தில் மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்டத்தின் முக்கிய நகரங்களில் முக்கிய இடங்களில் தலைவர் வேலுமுடைய ஆணைக்கு நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதுபோல இன்றைய தினம் தாராபுரம் நகரத்தில் திருப்பூர் கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக மாவட்ட அமைப்பாளர் மரியாதைக்குரிய சோழர் சரணுடைய தலைமையில் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு கேள்வி தான் இங்கே கேள்விக்கிறேன். ஜாதி வந்து ஆதாரோட இணைக்கக்கூடிய ஒரு வார்த்தை வந்துருக்கு, அது குறித்து எனக்கு இல்லை. அதுதான் எதையும் இணைக்க சொல்கிறாங்க. ஆதாரோட பேனை இணைங்கன்னு சொன்னாங்க, பேனோட ஃபோன் நம்பரை இணைங்கன்னு சொன்னாங்க. இன்னும் இந்த அரசு இன்னும் என்னென்ன தான் பண்ண போகிறதுனே தெரியல. இப்போ தமிழக அரசு சொல்லுதுன்னா வந்து ஒரு மக்கள் அட்டைன்னு கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் என்ன எங்கள் தலைவர் வேலுமணி என்ன சொல்கிறோம் அப்படின்னா, சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது குஜராத்லேருந்து மாப்பிலேருந்து ஊப்பிலேருந்து வரக்கூடிய இந்திக்காரர்கள் இங்கிருக்கக்கூடிய அரசு வேலையை வந்து ஆக்கிரமிப்பு செய்கிறாங்க. 2 முன்னாடி நெய்வேலி NLC வந்து 299 போஸ்டிங் போட்டாங்க, இன்ஜினியரிங் போஸ்டிங் போட்டாங்க. அதில் ஒருவர் கூட தமிழர் இல்லை. 1600 போஸ்டிங் SBIல போட்டாங்க, அதில் ஒருத்தர் கூட தமிழர் இல்லை. அதே போல் திருச்சி ரயில்வே பணிமனையில் 1450 போஸ்டிங் போட்டாங்க, அதில் ஒருத்தர் கூட தமிழர் இல்லை. இப்போ இது போல் தமிழர் நிலத்தில் இந்த மண்ணில் நாம் நம் கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம். ஒரு காசமான கவர்மெண்ட் வேலைக்கு போனால் நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்குமேனு நினைக்கிறோம். ஆனால் நமக்கான வேலையை இந்திக்காரர்கள் ஆக்கிரமிப்பு செய்கிறார்கள். அதை தடுப்பதற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி, இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் மொத்தம் 100 பேர் இருக்காங்க அப்படின்னா, 100 பேரில் வன்னியர் சாதி மொத்தம் 25 பேரா, 25 விழுக்காடு வன்னியர் சாதிக்கு. தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் மொத்தம் 20 பேர் இருக்காங்களா, 20 விழுக்காடு வந்து தேவேந்திர வேளாளர் சமூகத்துக்கு இட ஒதுக்கீடு. நாடார் சாதி 7 பேரா, 7 விழுக்காடு. செட்டியார் சாதி 4 பேரா, 4 விழுக்காடு. இது போல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அந்த விழுக்காடை நாம் பகிர்ந்து கொண்டோம் என்று சொன்னால், இருக்கக்கூடிய 100 விழுக்காடை நாமே பகிர்ந்து கொண்டோம் என்று சொன்னால், நாளை தமிழ்நாட்டின் அரசு வேலைகளில் ஒரு 100 போஸ்டிங் போடுறாங்கன்னா 100 போஸ்டிங்குமே தமிழர் சாதிக்கு தான் அது வந்து சேரும். தமிழர் வேலை தமிழருக்கே என்பதுதான் எங்கள் கட்சியினுடைய தாரக மந்திரம்.
அந்த அடிப்படையில் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது எங்கள் கட்சியின் தலையாய நோக்கமாகிய அந்த கொள்கையை நிறைவேற்றுவதற்கு இது பயன்படும் அப்படிங்கிற அடிப்படையில் தொடர்ச்சி நாங்கள் பேசி வர்றோம். இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் கூட எங்களுடைய தலைவர் வேல்முருகன் இதை பற்றி பேசியிருக்கிறாரு. இனிமேலும் நாங்கள் பேசுவோம், தொடர்ச்சியாக பேசுவோம். அதே போல் இன்னொரு விஷயம், நாளை அதாவது 8ஆம் தேதி நாளை காலை 9 மணிக்கு வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு வர இருக்கின்ற மரியாதைக்குரிய நாட்டின் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிராக கோபேக் மோடின்னு சொல்லி 2018 நாங்கள் தான் தொடங்கி வச்சோம். பல பேர் என்ன கேட்டாங்கன்னா, நீங்கள் அதிமுக ஆட்சியில் மோடியை எதிர்த்தீங்க, கோபேக் மோடின்னு சொன்னீங்க, திமுக கூட்டணி வச்சுருக்கீங்க, திமுக ஆட்சியில் செய்வீங்களான்னு கேட்டாங்க. ஆம், நாங்கள் கட்டாயம் செய்வோம் என்று நாளை காலை 8 மணிக்கு சென்னை மீனம்பாக்கம் பன்னாட்டு விமான நிலையத்தின் முன்பாக எங்கள் தலைவர் வேல்முருகனின் தலைமையில் கருப்பு கொடியை ஏந்தி பிடித்து கருப்பு பலூனை பறக்க விட்டு கோபேக் மோடி என்று நாங்கள் மறுபடியும் நாளை காலை கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேரை திரட்டி ஒரு மாபெரும் போராட்டத்தை செய்ய இருக்கிறோம். அதன் தொடக்கமாக இன்றைய தினம் இந்த தாராபுரம் கூட்டத்தை முடித்துவிட்டு இங்கிருந்து 3 பேருந்துகளில் நாங்கள் வந்து பெருந்திரளாக தமிழ்நாடு முழுவதும் கிளம்பி நாங்கள் வந்து அந்த எதிர்ப்பு போராட்டத்தை நாங்கள் செய்ய இருக்கிறோம். சில பத்திர செய்தியை தான் வண்ணியில் கொடுத்தாங்க, அதை எல்லா ஜாதியும் எதிர்த்தாங்க. அப்போ நீங்கள் உங்கள் கட்சியிலேருந்து எந்த எதிர்ப்பும் வரலீங்க? எதிர்ப்பு இல்லைன்னு நீங்கள் சொல்லாதீங்க. எங்கள் ஐயா மரியாதைக்குரிய ராமதாஸ் என்ன சொன்னார்னா, நாங்கள் ஐயா கேட்டது என்னன்னா 20 விழுக்காடு வேணும்னு கேட்டார். மாநிலத்தில் 20 விழுக்காடு, மத்தியில் 2 விழுக்காடு, இதுதான் ஐயா ராமதாஸ் ஐயா சொன்னது வந்து வன்னியர் சமூகத்துக்கான இட ஒதுக்கீடு. ஆனால் கடைசி நேரத்தில் தேர்தல் அறிவிப்பதற்கு ஒரு 3/4 மணி நேரத்துக்கு முன்னாடி பத்திர சதவீதம் கொடுக்கணும்னு எடப்பாடி அறிவிச்சாரு. உடனே ஐயா ராமதாஸும் பெருந்தன்மையாக அதை வந்து ஏற்றுக்கிட்டாங்க. நாங்கள் என்ன கேட்குறோம்னா, எங்க அந்த பத்திர சதவீதம் கொடுத்தாரு இல்லையா, இப்போது அமலில் இருக்கிறதா? அப்போ எந்த புள்ளியில் எங்கள் ஐயா மரியாதைக்குரிய ஐயா ராமதாஸ் அவர்கள் கேட்டது 20 விழுக்காடு, கொடுத்தது 10.5 விழுக்காடு. 10.5 விழுக்காட்டுக்கு எப்படி நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க? சீட்டுக்காகவா, நோட்டுக்காகவா, எதுக்காக ஒத்துக்கிட்டீங்க? சரி, வாங்கி கொடுத்தீங்களா அந்த 10.5 விழுக்காடு இன்னைக்கு அமலில் இருக்குதா? அப்போ இந்த வன்னியர் சமூகத்தை கொடுத்த 10.5 விழுக்காட்டை கூட சரியாக வாங்கி கொடுக்கலங்கிறத நிலைப்பாடு. நாங்கள் எங்கள் அண்ணன் மரியாதைக்குரிய அண்ணன் வேல்முருகன் அவர்கள் கடந்த விக்கிரவாண்டி நாங்குநேரி இடைத்தேர்தலின் போது அப்போது எதிர்கட்சியாக இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை நாங்கள் ஆதரித்த போது நாங்கள் 15 கோரிக்கையை முன் வச்சோம், எங்கள் தலைவர் முன் வச்சாரு. அந்த 15 கோரிக்கையில முதல் கோரிக்கை என்னவென்று சொன்னால், அடுத்து அமைகின்ற திமுக ஆட்சியில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தான் பிறந்த தன் சுய சாதியான வன்னியர் சாதிக்கு மட்டுமல்ல, இந்த மண்ணில் இருக்கின்ற அத்தனை சாதியையும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அவர்களுக்கான விகிதாச்சார அடிப்படையில் அண்ணன் பேசியிருக்கிறாரு. இதுலையும் இந்த கூட்டத்தையும் வலியுறுத்தி இருக்கிறாரு. கட்டாயம் வருகின்ற காலத்தில் இத்தனை ஆண்டு காலம் பேசிய ராமதாஸால வாங்கி கொடுக்க முடியாத இட ஒதுக்கீட்டை வன்னியர் சமூகத்தில் பிறந்த மானமுள்ள தமிழன் எங்கள் தலைவன் அண்ணன் வேல்முருகன் தான் பெற்றுக் கொடுக்க போகிறார். அதை காலமும் வரலாறும் நீங்கள் பார்க்கத்தான் முடிங்க. இதுதான் பாருங்க, இப்ப நாளைக்கு போராட்டமே இந்த நாட்டில் இதுக்கு 2018 காவிரிக்காக வந்து கோபேக் மோடின்னு சொன்னோம். இப்ப நாளைய தினம் வந்து பாத்தீங்கன்னா என்எல்சிக்கு எதிராக வந்து தொடர்ச்சியாக குரல் கொடுக்கின்ற ஆள் யாருன்னு கேட்டா நீங்க அந்த வட மாவட்டத்தில் போய் கேட்டு பாருங்க, அண்ணன் வேல்முருகன் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 1,00,000 ஏக்கர் டெல்டா மாவட்டமான அந்த கடலூருடைய அந்த வீராணம் ஏரியை ஒட்டிய பாசன பகுதிகளில் 1,00,000 ஏக்கரை நாசப்படுத்தி சுடுகாடாக பாலைவனமாக மாற்றுகின்ற திட்டம் வந்து என்எல்சி 1,00,000 ஏக்கருக்கு வந்து நாங்கள் திறந்த வெளி சுரங்கம் அமைக்க போறோம்னு சொல்றாங்க. ஏற்கனவே எடுத்த நிலத்துக்கே அட்ரஸ் இல்லை, அங்கே எடுத்த நிலத்துக்கு உண்டானவனுக்கு வேலையும் கொடுக்கல, அங்கே வந்து ஒரு பண பயன் எதுவுமே கிடையாது. இப்போ மறுபடியும் நான் 1,00,000 ஏக்கர் எடுக்க போகிறேங்கிறாங்க. நாங்கள் திரும்ப திரும்ப எங்கள் அண்ணன் வேல்முருகன் தலைமையில் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லுவது ஒன்றே ஒன்று தான், எடுக்கின்ற நிலத்திற்கு ஏக்கருக்கு 1 கோடி ரூபாய், வட மாநிலத்தில் கொடுப்பதைப் போல ஏக்கருக்கு 1 கோடி ரூபாய் வேண்டும். நிலம் கொடுக்கின்ற குடும்பத்தில் ஒருவருக்கு நிரந்தரமான அரசு வேலை, இந்த சும்மா நான் ஏஎம்சிலாம் எங்களுக்கு ஆகாது, நிரந்தரமான அரசு வேலை வேண்டும். இது ஒன்று தான் கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, நிலம் கொடுக்குறான் ஒருத்தன், கஷ்டப்பட்டு கடமாயப்பட்டு நிலத்தை கொடுக்குறான், கொடுத்த நிலத்தை வாங்கிக்கிட்டு அவனுக்கு வேலையும் கொடுக்கறது இல்லை, பணப்பயனும் கொடுக்கறது, 5 லட்சம் 10 லட்சம் சும்மா போனா போகுதுன்னு கொடுக்கறது. நீங்கள் ஒன்றே ஒன்று இந்த மக்கள் கவனிக்கணும். என்ன அப்படின்னா, வேல்முருகன்னா இன்னைக்கு மட்டும் என்எல்சி நிலத்துக்காக போராடலை, போன முறை அதிமுக ஆளுங்கட்சி, அதிமுகவோட ஆளுங்கட்சியாக இருக்கப்ப நாங்கள் போராடணும், எங்கள் அண்ணன் வேல்முருகன்ன போராடினாரு, இதே கோரிக்கையே கேட்டார், ஏக்கருக்கு 1 கோடி ரூபா வேணும் நிரந்தரமாக அரசு கேட்டார். அப்போ எங்களை திமுக ஆதரிச்சது, அப்போ திமுக எதிர்கட்சி எங்களை ஆதரிச்சது, எங்கள் போராட்டத்தை ஆதரிச்சது.
திமுக சொன்னது. ஆம், வேல்முருகன் சொல்வதை போல ஏக்கருக்கு ஒரு சொன்னது திமுக சொன்னது. இப்ப திமுக ஆளுங்கட்சி, இப்பவும் நாங்கள் போராடுறோம், நாங்கள் கூட்டணி இருந்தாலும் நாங்கள் போராடுகிறோம். இப்போது அதிமுக எங்களை ஆதரிக்கிறோம். அப்போ நீங்கள் நல்லா என்ன புரிஞ்சுக்கணும்னா, அதிமுகவும் திமுகவும் ஆளுங்கட்சியாக இருக்கிறப்ப ஒரு பேச்சு, எதிர்கட்சியாக இருக்கிறப்ப ஒரு பேச்சு பேசுகிறாங்க. ஆனால் வேல்முருகன், எங்கள் தலைவன் வேல்முருகன் எப்போதும் ஒரு பேச்சு தான். போன அதிமுக ஆட்சியிலும் 1 கோடி ரூபாய் வேண்டும்னு கேட்டாரு. திமுக ஆட்சியில் கூட்டணி போட்டாலும் கூட்டணியாவது குப்பை தொட்டியாந்து தூர போட்டுட்டு மக்களுக்கு 1 கோடி ரூபாய் வேண்டும், திரும்பவும் நாங்கள் போராடுகிறோம், இது கண்டிப்பா நாங்க பணம் பெற்று கொடுப்போம். நாங்கள் திருப்பூர் சுடலை மாநில கொள்கை பரப்பு செயலாளர், தமிழக வாழ்வு நிகழ்ச்சி. அனைவருக்கும் நிலைநாட்ட வேண்டும் என்று சொன்னால் இங்கே சாதிவாரி கணக்கெடுப்பு அவசியமாகிறது, அவசியமாகிறது, அவசியமாகிறது. இந்த பரப்புரையை எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்ப்போம். இதுவரை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படாமல் வகுப்பு பனிரெண்டாம் ஆண்டு துவக்க விழா மற்றும் கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கின்ற திருப்பூர் கிழக்கு மாவட்டத்தின் கிழக்கு மாவட்ட அமைப்பாளர் ஜெயராஜ் அவர்களே, தாராபுரம் ஒன்றிய அமைப்பாளர் குருசாமி அவர்களே, நகர அமைப்பாளர் மகேஷ் அவர்களே, கொளத்துப்பாளையம் பேரூர் அமைப்பாளர் சித்திர, ஓடுகின்ற நதிகளுக்கு காவேரி என்றும் கங்கை என்றும் கோதாவரி என்றும், நதிகளுக்கு கூட தாய் குளங்களின் பெயரை வைத்து போற்றி பாதுகாக்கக்கூடிய சமூகம் தமிழ் சமூகம். அந்த தமிழ் சமூகத்தில் பிறந்த என் அருமை பாட்டி யார் என்று உங்கள் எத்தனை பேருக்கு தெரியும் என்று எனக்கு தெரியவில்லை. அதை சொல்லி நான் தொடங்க விரும்புகிறேன். பேரன்பு கொண்ட பெற்றோர்களே, பெரியோர்களே, இதே கடந்த காலத்தில் இந்த மண்ணில் பிழைக்க வந்த வெள்ளைக்காரர்கள் ஏகாதிபத்தியத்தின் பெயரால் நம்மை எல்லாம் அடிமைப்படுத்தி அடக்கி ஆண்ட போது அதற்கு எதிராக குழந்தையை தன் வயிற்றில் சுமந்த கடலூரில் பிறந்த அஞ்சலையம்மாள் என்ற என்னுடைய பாட்டி வெள்ளைக்காரனுக்கு எதிராக நிறைமாத கற்பிணியாக இருந்த போதும் போராடினார். நமக்கு பெரிய வருத்தம் என்ன அப்படின்னா, நாம் பாடத்தில் படிக்கிறோம் நாட்டின் விடுதலைக்காக வெள்ளைக்காரனுக்கு எதிராக ஜான்சி ராணி போராடினார், நம்முடைய பாட்டி வேலுநாச்சியார் போராடினார், நாம் படிக்கிறோம். ஆனால் சமகாலத்தில் எப்போதுமே எங்கள் அண்ணன் வேல்முருகன் தான் சொல்வார், ஒரு ஒரு கிளர்ச்சிக்கு எதிராக தான் மட்டும் போராடினால் அவன் போராளி, தன்னை சுற்றி இருப்பவர்களை போராட வைத்தால் அவன் புரட்சியாளன் என்று சொல்லுவார். அதை போல தான் மட்டும் போராடாமல் தன் வயிற்றின் நிறைமாத 9.5 மாத கருவையும் சுமந்து கொண்டு வெள்ளைக்காரனுக்கு எதிராக வெள்ளையனே வெளியேறு என்று போராடிய பெண்மணியின் பெயர் அஞ்சலை அம்மாள். போராடினார் செய்தி அறிவு இருக்கிறாய், இன்னும் 2-1 தினங்களில் உனக்கு பிள்ளை பேறு நடந்துவிடும், இன்று நீ சிறைச்சாலைக்குள் செல்ல போகிறாய், இந்த வெள்ளைக்காரில் கொடுத்து விடலாம், அந்த பிள்ளை சிறைச்சாலையை சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டாம் என்று வெள்ளைக்கார நீதிபதி தீர்ப்பு தந்தார். அப்படி தீர்ப்பு தந்த